ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோம்மேட் எக்லெஸ் வெனிலா ப்ரீமிக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரீமிக்ஸ் பவுடரை வச்சு நம்ம கப் கேக்ஸ், மஃபின்ஸ், ட்ரை டீ டைம் கேக்ஸ் எல்லாமே நம்ம பண்ணலாம். இந்த ப்ரீமிக்ஸ் பவுடரில் நான் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன். அது சேர்த்து பண்ணும்போது நம்ம கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பாஞ்சியாக எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெசிபி ஹோம் பேக்கர்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வாங்க டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு போலில் ஒரு கப் அளவுக்கு நான் மைதா எடுத்துருக்குறேன். மைதாவோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 120 கிராம்ஸ். இப்போ மைதா வந்து லூஸில் எடுக்காமல் நம்ம பேக்கெட்டில் வர மைதாவை பார்த்து எடுத்துக்கோங்க. 3/4 கப் பொடிச்ச சர்க்கரை சேர்த்துருக்குறேன். சர்க்கரையோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 90 கிராம்ஸ் வரும். சர்க்கரை நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்குறேன். பேக்கிங் பவுடர் டேட் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க, எக்ஸ்பைராக இருக்கக்கூடாது. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இதுவுமே டேட் செக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்குறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது நம்ம கேக் வந்து நம்ம பேக்கரி ஸ்டைலில் நல்லா ஒயிட் கலரில் வரும். இது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் பவுடர் ஆட் பண்ணும்போது நம்ம கேக்கோட டெக்ஸ்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் மில்க் பவுடரை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கிராம் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 15 கிராம்ஸ் வரும். இப்போ முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம், அதுதான் ஜிஎம்எஸ், கிளிசரால் மோனோஸ்டிரைட். ஜிஎம்எஸ் சேர்க்கும்போது நம்ம கேக்கோட செல்ஃப் லைஃப் அதிக நாள் வரும். அதுவும் இல்லாமல் நம்ம கேக் ரொம்ப சாஃப்டாக காட்டன் மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு எமல்சிஃபையராக ஒர்க் ஆகுது. நம்ம கேக்கோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணியும் கொடுக்கும். ஸோ இது வந்து வெஜிடேரியன் ப்ராடக்ட் தான். அதுவும் இல்லாமல் இது ஒரு நான் டாக்ஸிக். ஸோ கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஹெல்த்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ நம்ம கேக்ஸ் வந்து டெய்லியுமே நம்ம கன்சியூம் பண்ண போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். வெறும் 1/4 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணணும். ரொம்ப கம்மியான அளவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இதோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரூபீஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இது 20 கிராம்ஸ் பேக் வந்து 30 ரூபீஸ் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இது ஜிஎம்எஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வெறும் 1/4 டீஸ்பூன் தான் நம்ம ஆட் பண்ணணும். இதுவுமே கேக் ஷாப் அல்லது ஜென்ரல் ஸ்டோரில் ஈஸியாக கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட வெனிலா பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் வெனிலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட இல்லாததுனால நான் வெட் இன்க்ரீடியன்ஸில் நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மிக்சர் எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு மிக்சர் ஜார் வந்து கண்டிப்பாக ட்ரையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட ப்ரீமிக்ஸ் வந்து கெட்டு போயிடும். இப்போ இதை நம்ம 30 to 40 செகண்ட் அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பீட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸில் நான் ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு போலில் ஸ்ட்ரெயினர் வச்சு இப்போ இது 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி கிடைக்கும். மெயினாக பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் த்ரூ அவுட் மிக்சரில் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம கட்டிகள் இல்லாத நல்ல ஒரு ஃபைன் பவுடர் ஃபார்மில் நமக்கு கிடைக்கும். தேர்ட் பார்த்திங்கன்னா இதில் நல்ல ஏர் இன்கார்பரேட் ஆனதுனால நம்மளோட கேக் வந்து நல்ல ஸ்பஞ்சியாக நல்லா ரைஸ் ஆகி நம்ம சூப்பரான கேக் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம 3 தடவை சலிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நம்மளோட ஹோம்மேட் வெனிலா ப்ரீமிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சரி, இப்போ வாங்க இதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு வெயிங் ஸ்கேலில் ஒரு பவுலில் வச்சு நான் இப்போ மெஷர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் அளவுபடி பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி 234 கிராம்ஸ் ப்ரீமிக்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் டபுள் பண்ணி நீங்கள் அதிகமாக நீங்கள் ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீமிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இது ஏர்டைட் கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸுமே கண்டிப்பாக ட்ரையாக தான் இருக்கணும். இதுலேயுமே தண்ணி இருக்கவே கூடாது. நம்ம கண்டெய்னரும் கண்டிப்பாக நம்ம வாஷ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் இதில் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதோட செல்ஃப் லைஃப்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமலே ரூம் டெம்பரேச்சரே நம்ம கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதில் ஜிஎம்எஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ரெய்னி சீசனில் பார்த்திங்கன்னா அது சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஸ்மால் பேச்சஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இதை வச்சு நம்ம எப்படி கேக் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் டெமோ காட்டுறேன். ஒரு போலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் ப்ரீமிக்ஸ் எடுத்துருக்குறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண அதே ப்ரீமிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ இது கூட நான் கால் கப்பை விட கம்மியான, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்தா போதும். அதிகமான அளவு எண்ணெய் சேர்க்க வேண்டாம். இன்றைக்கி நான் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு எந்த எசன்ஸ் விருப்பமாக இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பைனாப்பிள் எசன்ஸ் கூட கொஞ்சமாக வெனிலா எசன்ஸையும் சேர்த்துருக்குறேன். மிக்ஸ்டு ஃப்ரூட் எசன்ஸுமே நான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு என்ன நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த எசன்ஸ் சேர்க்கும் போது நம்ம கேக் நல்லா ஒரு ஃப்ளேவரபுளாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு என்ன, நீங்கள் வெனிலா எசன்ஸ் மட்டுமே நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்குறேன். இது மொத்தமாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு நீங்கள் தேவைப்பட்டால் அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பேட்டர் வந்து எப்போவுமே ரொம்பவே திக்காக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப வாட்ரியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பேட்டர் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கிராக் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி வாட்ரியாக இருந்துச்சுன்னா கேக் வந்து சென்டரில் சிங்க் ஆகிடும். ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம தண்ணி ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணிக்கலாம். என்ன விஸ்கர் வச்சு நல்லா விக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். எங்கள் என்ன எலக்ட்ரிக் பீட்டர் கூட யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக வர அளவுக்கு நல்லா நம்ம பீட் பண்ணிக்கணும். இந்த பேட்டரை இப்போ நான் ஒரே டைரெக்ஷனில் தான் பீட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணாமல் ஒரே டைரெக்ஷனாக தான் நம்ம பீட் பண்ணணும். ஒரு ஸ்பேச்சுலாவை வச்சு சைட்ஸ் எல்லாம் ஸ்க்ராப் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இதுதான் ரிப்பன் கன்சிஸ்டன்சி சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ எந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு சிம்பிள் வெனிலா கேக் அப்படிங்கிறனால கலர்ஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இப்போ இந்த பேட்டரை நம்ம 4-inch டின்ல ஆல்ரெடி நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டின்ல சைட்ஸையுமே நான் கவர் பண்ணியிருக்கேன் பட்டர் பேப்பரால், ஏன்னா நம்ம சைட்ஸ் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் ஈவனாக பேக் ஆகி கிடைக்கும். ஒரு டூத்பிக்கை வச்சு நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபைனலாக பேக்கிங் டின்னை நல்லா 2-3 தடவை டேப் பண்ணி கொடுத்துக்கலாம். டேப் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேக்கிங் ட்ரேக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை 180 டிகிரி ப்ரீஹீட்டட் ஆவனில் நான் 35 minutes வரைக்கும் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கேஸ் ஸ்டோவில் பேக் பண்ணுறதா இருந்தால் ஸோ 10 நிமிஷம் ப்ரீஹீட் கொடுத்துட்டு 35-40 minutes வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 30 minutes அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேக் நல்லா ஈவனாக பேக் ஆகி கிடச்சிருக்கு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஸ்பஞ்சியாக இருந்துச்சு கேக்கு. நான் இதை லேயரும் கட் பண்ணி நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக இதை கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொடுத்துருக்குற அதே மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் ஒருத்தர் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட கேக்கும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒருத்தர் எக்லெஸ் கேக் தான் இது, ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உள்ள லேயர் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம லேயர் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் டச் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டான கேக் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ டிப்ஸ் எல்லாம் குட்டியாக ரீகால் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 1 பார்த்திங்கன்னா, நம்ம கிரைண்ட் பண்ணும்போது நம்ம மிக்சர் கிரைண்டர் கண்டிப்பாக ட்ரையாக இருக்கணும். டிப் நம்பர் 2 பார்த்திங்கன்னா, நம்ம பவுடர் பண்ணதுக்கப்புறம் இதை 2-3 times நல்லா சளிச்சு வச்சுக்கணும். டிப் நம்பர் 3, நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த வெசலுமே நல்லா ட்ரையாக இருக்கணும். யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸுமே ரொம்ப ட்ரையாக இருக்கணும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.